சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவி சத்யபிரியா ரயிலில் தள்ளி கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் சிபிசிஐடி போலீசார் இன்று சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், ஏவா வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து 80 நாட்களாக நடத்தி வந்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். தேவர் ஜெயந்திக்கு தங்க கவசத்தை பெறுவது குறித்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் வங்கி நிர்வாகத்திடம் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். டிரஸ்டி காந்தி மீனால் ஒப்புதல் கடிதம் தராத பட்சத்தில் கடந்த 2017 நடந்தது போலவே தேவரின் தங்க கவசத்தை கலெக்டர்களிடம் முறைப்படி ஒப்படைக்க வங்கி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து இந்தி திணிப்பை மேற்கொண்டால் டெல்லியில் போராட்டம் நடத்துவோம் என்று திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழகத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி அவர்களது திட்டங்களாக மறைக்க முற்படுகின்றனர் என்று மத்திய வேளாண் மந்திரி நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். என்னதான் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ள பாஜகவையும் மோடி என்ற மாபெரும் சக்தியையும் அழிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிற்போக்கான காலனித்துவ சட்டங்களை அகற்றினால் மட்டுமே இந்தியா உண்மையான முன்னேற்றத்தை பெற முடியும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சட்டங்கள் எளிமையான மற்றும் பிராந்திய மொழியில் எழுதப்பட வேண்டும். அப்போதுதான் சாதாரண மக்களும் அதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் வரி குறைப்பு நடவடிக்கை காரணமாக கடும் பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ளதால் பிரதமர் லிஸ்ட்ரஸுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து லிஸ்ட்ரஸை நீக்கிவிட்டு ரிஷி சுனக்கை புதிய பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தன்னுடைய பார்வையில் பாகிஸ்தான் நாடு உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான நாடுகளில் ஒன்று என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான ஒருங்கிணைப்பும் இல்லாமல் அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கும் நாடு பாகிஸ்தான் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை பெண்கள் கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இலங்கையை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியின் சிறந்த வீராங்கனையாக ரேணுகா சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடரின் சிறந்த வீராங்கனை விருது தீப்தி சர்மாவுக்கு வழங்கப்பட்டது.